அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்களிடத்தில் எங்களுடைய சலாத்தை நபி அவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், எங்களுடைய பிரார்த்தனைகளை நபி அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்களிடத்தில் எங்களுக்காக வேண்டிய உதவிகளை தேடுங்கள் என்றெல்லாம் சிலர் எங்களுடைய சமூகத்தில் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு முறையை காட்சி எங்களால் பார்க்க முடியும். நபி அவர்களுக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும் சரி, செலவாத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தும் செய்யலாம். அது அல்லாஹுவால் எடுத்து காட்டப்படுகிறது என்பதை ஹதீஸுக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. மாறாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பது இணை வைப்பாகும். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய கபர்களை நாங்கள் வணக்கஸ்தலங்களாக எடுக்கக்கூடாது. அவைகளை நாங்கள் பிழை எங்களுடைய உதவிகள் தேடக்கூடிய ஒரு இடமாக அமைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் நபி அவர்கள் சொன்ன வார்த்தையே என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சலாம் சொல்வதை பொறுத்தவரையில் அது எங்கிருந்தும் சொல்லலாம். அதே போல சிலர் சிலருக்கு வாக்கு கொடுத்திருப்பார்கள், நான் ஹஜ் உம்ராவுக்கு சென்றால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், உங்களுக்காக வேண்டி நான் உங்களுடைய உதவிகளை, அதாவது உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லி உதவி தேடுகிறேன் என்றெல்லாம் சிலர் வாக்கு கொடுத்திருப்பார்கள். வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இணை வைப்பை செய்யக்கூடாது. இது எல்லாம் இணை வைப்பின் ஒரு அங்கம். இவைகளை வாக்கு கொடுத்தேன் என்பதற்காக செய்வதும் பிழை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய வாக்கு கொடுப்பாக இருந்தாலும் அது பாவத்தின் பால் செல்வமாக இருந்தால் அவைகளை ஒரு பொழுதும் நாங்கள் செய்யக்கூடாது. நபி அவர்கள் பொதுவாகவே சொன்னார்கள், ஒருவர் சில சந்தர்ப்பங்களில் நேர்ச்சை வைப்பார்கள், அந்த நேர்ச்சை பாவமாக இருந்தால் அதற்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். நேர்ச்சையை வாஜிப் என்று சொன்ன இஸ்லாம் அந்த நேர்ச்சை பிழையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவைகளுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது, அவைகளை செய்யக்கூடாது என்று சொல்கிறது. எனவே பாவமான காரியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது. ஜஸாக்முல்லாஹு கைரன்.